இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், நாளை 24/1/2021க்கான ராசி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நாளை 24/1/2021 சார்வரி வருடம் தை மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நாளை காலை நல்ல நேரம் 6 மணியிலிருந்து 7 மணி வரை, மாலை 3:30லிருந்து 4:30 வரை. தவிர்க்க வேண்டிய ராகு காலம் 4:30லிருந்து 6 மணி வரைங்க. குளிகை 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் 12:00 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30லிருந்து 11:30 வரை, இரவு 1:30லிருந்து 2:30 வரை. நாளை சூலம் மேற்கு சந்திராஷ்டமம் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. எனவே சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க. எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பாகவும் நிதானமாக செய்ய வேண்டுங்க. எனவே நாளைக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக மேசம் ராசிக்காரர்கள், நாளை குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான செயல்கள் லாபகரமாக அமையுங்க. புதிய நபர்களின் அறிமுகமும் நட்பும் உண்டாகும். மனை வாங்கும் முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுங்க. சிலருக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். நீர்நிலை தொழிலில் இருப்பவர்களுக்கு தன வரவுகள் அதிகரிக்குங்க. உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை தீர்க்க அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் ப்ரௌன் நிறம். அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும். பரேன் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கை கொடுங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் அதிகரிக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு நாளை செயல்பாடுகளில் மாற்றங்கள் உண்டாகலாங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவாங்க. புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. அக்கம் பக்கத்து வீட்டார்களின் ஆதரவு கிடைக்கும். புதிய பொலிவுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். ரோகி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க. மிருகசிரிச நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு நாளை பொது காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் சற்று குறைந்து காணப்படுங்க. வெளியீடு தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு சாதகமாகும். நாளை பாதையில் நின்ற பணிகளை செய்து முடிப்பீங்க. பிரிந்து சென்றவர்கள் நெருங்கி வருவார்கள். மறைமுக போட்டிகள் உங்களுக்கு விலகுங்க. நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சாதகமாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் விலகுங்க. கடகம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு நாளை சமூக பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு புகழ் உண்டாகும். இழுப்பறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீங்க. எடுக்கும் புதிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும். தேவையற்ற செலவுகளை குறைத்து சேமிப்பது தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படுங்க. உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புகழ் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்குங்க. ஆயில் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு கிடைக்கும். சிம்மம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு நாளை நீண்ட நாட்களாக மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத சிலரின் சந்திப்புகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். பழைய நினைவுகளின் மூலம் செயல்பாடுகளில் காலதாமதம் ஏற்படும். தொழில் தொடர்பான முதலீடுகள் உங்களுக்கு மேம்படுங்க. நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தீர்க்கு அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் ஏற்படும். கன்னிராசிக்காரர்களே, உங்களுக்கு நாளை எந்த செயலிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீங்க. வெளிவட்டார நபர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகுங்க. எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். சுப காரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றமான சூழல் ஏற்படும். உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மயில் நீளம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமையும். துலாம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு நாளை நிர்வாகம் தொடர்பான முடிவுகளில் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டும். மனதில் இனம் புரியாத கவலைகள் தோன்றுங்க. அரசு தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் தேவை.
எளிதில் முடியும் என எதிர்பார்த்த செயல்களில் காலதாமதம் உண்டாகும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டுங்க. நாளை நீங்கள் எதையோ இழந்தது போல உணர்வீங்க. நேர்மறையான அணுகுமுறை அவசியங்க. தியானம் மற்றும் பிரார்த்தனை உங்களை சரியான பாதைக்கு அழைத்து செல்லும். நாளை முடிக்க வேண்டிய பணியில் உங்கள் சக பணியாளர்களுடன் சில மோதல்கள் காணப்படுங்க. அதனால் பணிகள் நிலுவையில் இருக்கும். நாளை உங்களுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமான நாளாக அமையாதுங்க. பண இழப்புகள் காரணமாக உங்கள் கையிருப்பு கரையும் வாய்ப்பு காணப்படும். நாளை காது வலி ஏற்படலாம். உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ளுங்கள். எனவே நாளை எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க. உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவைங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். விருச்சகம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு நாளை குடும்பத்தில் உங்களின் மீதான மதிப்பும் மரியாதையும் உயருங்க. வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான சூழல் உண்டாகும். அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும். பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். உங்களுக்கு நாளை நாள் சமநிலையுடன் காணப்படும். நீங்கள் நினைத்ததை அடைவதற்கு குறைந்த அளவு முயற்சியே போதுமானதாக இருக்கும். நீங்கள் பணியாற்றும் விதத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க. உங்கள் சக பணியாளர்களுக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியாக திகழ்வீங்க. உங்கள் பணி உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். நாளை நீங்கள் அதிர்ஷ்டத்தின் சாயல் காணப்படுங்க. அதன் காரணமாக கணிசமான தொகையை தக்க வைத்து கொள்ள வழிவகை கிடைக்கும். உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மரியாதை உயரும். அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு கிடைக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் மறையும். தனுசு ராசிக்காரர்களே, நாளை மாமன் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் குறையும். சில செயல்களை பக்குவமாக பேசி செய்து முடிப்பீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. எதிர்காலம் சார்ந்த தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. மனைவி வழி உறவுகளின் மூலம் ஆதரவான சூழல் உண்டாகும். உங்களுக்கு நாளை பணி சுமை அதிகமாக காணப்படும். எனவே திட்டமிட்டு செயலாற்றுங்கள். நாளை பண வரவு சிறப்பாக இருக்குங்க. நிதிநிலையில் எந்தவிதமான கட்டுப்பாடுகளும் காணப்படாது. ஆடை ஆபரணம் ஆடம்பர பொருட்கள் போன்ற பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடுகளும் காணப்படாது. உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்புகள் குறையும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக அமையும். மகரம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு நாளை புதிய திட்டங்களை செயல்படுத்துவீங்க. கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. அரசு தொடர்பான பணிகளில் அனுகூலம் உண்டாகும். வழக்கு விஷயங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க. பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க. உங்களுக்கு நாளை எதையோ இழந்தது போன்று உணர்வீங்க. சோர்வுடன் காணப்படுவீர்கள். அதனை தவிர்த்து சுறுசுறுப்புடன் நேர்மறை எண்ணத்துடனும் இருக்க முயலுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியில் உங்களின் வேலையின் தரம் குறைந்து காணப்படுவதன் காரணமாக உங்கள் பணி உங்கள் மேலதிகாரிகளின் கேள்விக்கு ஆளாகும். உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும். கும்பம் ராசிக்காரர்களே, மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை நாளை வாங்குவீங்க. சிலருக்கு வீடு அல்லது உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். உறவினர்களுடன் பொறுமையுடன் செயல்பட வேண்டுங்க. பழைய நினைவுகளால் செயல்பாடுகளில் காலதாமதம் ஏற்படலாம். உங்களுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள் தோன்றலாங்க. அதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் வெற்றி காண்பது கடினம். பணியில் அதிக பொறுப்புகளை சுமக்க நேரிடுங்க. பணியில் கவனம் செலுத்த வேண்டும். உங்களின் மேலான கவனம் பணியில் முன்னேறி செல்ல வழிகாட்டும். பண வளர்ச்சி காண்பது கடினமாக இருக்குங்க. பண இழப்புகள் ஏற்படலாம். தொண்டையில் தொற்று ஏற்படலாங்க. வெந்நீர் குடிப்பதன் மூலம் உபாதைகள் குறையலாம். எனவே நாளை சற்று பொறுமையாகவும் இருங்கள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும்.
சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேலோங்குங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் ஏற்படும். மீனம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு நாளை உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சாதகமாக செயல்படுவார்கள். பாகப்பிரிவினைகள் சாதகமாக முடியுங்க. மனதில் எதையும் சமாளிக்கும் திறமையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களால் லாபம் உண்டாகுங்க. உங்களுக்கு நாளைய நாள் துடிப்புடன் காணப்படுங்க. வெற்றிக்கான முயற்சி செய்வீங்க. திடமான சிந்தனையும் செயலாக்கமும் காணப்படும். வெற்றிக்கான உங்கள் முயற்சி ஜெயிக்கும். மேலும் உங்கள் பணியில் தவறுகள் நடக்க வாய்ப்புள்ளதுங்க. எனவே பணியில் கவனமாக இருப்பது நல்லது. நாளை உங்களிடம் உள்ள பணத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவீங்க. நல்ல முதலீட்டு ஆலோசனைகளில் பங்கு பெறுவீங்க. நல்ல ஆரோக்கியத்துடனும் நாளை காணப்படுவீர்கள். நீங்கள் எதையும் லேசாக எடுத்துக்கொள்வீர்கள். உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்டையின் 6 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக அமையும். உத்திராட்டத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும். எனவே நாளை நாளான 24/1/2021 கவனமுடனும் பொறுமையுடனும் நிற்க வேண்டிய ராசிகள் துலா மற்றும் கும்பம் ராசிக்காரர்கள். மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.